கட்டு கதை, ஊர் கதை, பாட்டி சொன்ன கதை, இந்த மாதிரி கதைங்கள்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய கதை நம்ம தூங்கும் போது வந்து நம்ம அம்மா இல்லை பாட்டி, வீட்டில் உள்ள வயசானவங்களாம் வந்து இந்த கதையை வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி கதைகளை நம்புறதா இல்லையான்னு வந்து நான் சில பேர்த்துக்கு வந்து தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி கதைகளை நம்பணுன்னா சரியான ஆதாரம் இருக்கும். இந்த மாதிரி கதைகளுக்கு கண்டிப்பாக வந்து சில ஆதாரங்களும் இருக்காது. ஏன்னா முன்ன காலத்தில் சரியான தொழில்நுட்பம் கிடையாது இந்த மாதிரி ஆதாரங்களை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு. அதனால வந்து இந்த கதைகளை வந்து நம்பாவே போயிடுறாங்க நிறைய பேர். அதனால வந்து இந்த கதைகள் எப்படி நம்மக்கிட்ட வருதுன்னா வந்து முன்ன காலத்தில் இந்த மாதிரி சம்பவம் இந்த மாதிரி கதைகள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஊர் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மக்கள் மக்கள் வந்து பேசி 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 காதோடு காதாக வந்து அந்த விஷயம் போய் கடைசியாக வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த விஷயம் வந்து சேருது. இது ஒரு கதையாக வந்து நம்மக்கிட்ட வந்து சேருது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கதையை பற்றி தான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்க போகிறேன். வணக்கம், நான் உங்கள் டேவ். இன்னைக்கு ஒரு மர்மமான தீவை பற்றி தான் வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அது என்ன தீவுன்னு பார்த்தீங்கன்னா டயாம்புந்தேன் தீவு. இந்த தீவு எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தா மலேசியா நாட்டில் வந்து இந்த தீவு வந்து அடங்கியிருக்கு. அதாவது லங்காவின் ஒரு மாநிலத்தில், லங்காவி மாநிலத்தில் தான் இந்த தீவு வந்து வருது. இந்த தீவுக்கு நீங்கள் போகணுன்னா வந்து 17 கிலோமீட்டர் லங்காவிலேன்னு போனால் தான் வந்து இந்த தீவுக்கு வந்து போக முடியும். டயாம்புந்தேன் தீவு. அதாவது இந்த தீவு எடுத்திங்கன்னா வந்து இந்த தீவுக்கு போகணுன்னா வெறும் படகு இல்லை கப்பலில் தான் வந்து இந்த தீவுக்கு நீங்கள் போக முடியும். இந்த தீவு பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சுற்றி பார்க்குறதுக்கு வந்து இந்த தீவு வந்து பேர் போன தீவு வந்து சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த தீவில் நிறைய மர்மமான விஷயம்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கா. இந்த தீவில் வந்து ஏரி, ஒரு ஏரி இருக்கா. அந்த ஏரி பேர் தான் வந்து தசே டயாம்புந்தேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த தீவை பற்றி தான் நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன். இந்த தீவில் உள்ள ஏரியை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த தீவு எடுத்திங்கன்னா வந்து இந்த தீவோட வடிவத்தை பார்த்திங்கன்னா ஒரு கருப்பமான பெண்மணி படுத்துக்கிற வடிவம் தான் வந்து இந்த தீவை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த தீவில் தசே டயாம்புந்தேன்னு ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு வந்து ஒரு சக்தி இருக்குன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அது என்ன சக்தின்னு பார்த்தீங்கன்னா எந்த பெண்மணிக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லையோ அந்த ஏரியில் போய் தண்ணி குடித்தாங்கன்னா வந்து கண்டிப்பாக கருப்பமாகறாங்கன்னு வந்து எல்லாரும் வந்து பேசிக்கிறாங்க. ஏன் இந்த ஏரியில் வந்து இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய மக்களுங்க என்ன நம்புகிறாங்கன்னா இந்த ஏரியில் ஒரு கர்ப்பமாகறதுக்கு ஒரு பெண்மணிக்கு என்ன என்ன சக்தி அந்த உடம்புக்கு தேவைப்படுதோ எல்லா சக்தும் அந்த தண்ணியில் இருக்குது. அதனால் குடித்த வாசி வந்து அவங்க வந்து கர்ப்பமாகறாங்கன்னு வந்து பேசிக்கிறாங்க. ஆனால் ஒன்று சில மக்களுங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இங்கே ஒரு சம்பவம், ஒரு கதை நடந்திருக்கு. அந்த கதைனால தான் வந்து இங்கே வந்து அந்த பெண்மணிங்களாம் வந்து கருப்பமாகறாங்க. யாருக்கு குழந்தை பாக்கியோ இல்லையோ அதனால் வந்து அவங்க கருப்பமாகறாங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் என்ன கதைன்னு வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க அந்த கதைகளுக்கு போகலாம். முன்ன காலத்தில் வந்து மம்பாங் சாரின்னு ஒரு ராஜகுமாரி வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க எப்போதும் வந்து அவங்களோட பணிப்பெண்களோட வந்து போய் விளையாடுவாங்களாம். அவங்க முழு நேரமும் வந்து அவங்க வந்து தண்ணியில் குளிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அவங்கள காட்டில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாம். எப்போதுமே அவங்க வந்து இதை தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ ஒருத்தர் மாட்டேஜான்னு ஒருத்தரும் ஒரு ராட்சசன் வந்து எல்லாரும் வந்து இப்போ சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய வடிவமாக இருப்பார் ராட்சசன் வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் காட்டில் வந்து வேட்டைக்கு போயிருந்தாராம். இந்த மாட்டேஜா வந்து வேட்டைக்கு போயிருந்தான். அப்போ இந்த மம்பாங் சரியும் அவங்க பணிப்பெண்களோட வந்து குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த மாட்டேஜா வந்து இந்த மம்பாங் சேரியோட அழகில் வந்து மயங்கி காதல் வசியம் பட்டு போயிட்டார். ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து அவர் கண்ணுக்கு வந்து மம்பாங் சேரி வந்து தெரிஞ்சிருக்காங்க. அதனால் என்ன பண்ணிட்டார்னா வந்து இந்த மம்பாங் சேரியை தினதோறும் தொடர்ந்து வந்து கூட போயிட்டு எட்டேன்னு நின்று அவங்கள பார்த்து ரசிச்சிருக்காங்களாம். ஏன்னா வந்து அவர் வந்து எட்டேன்னு நின்று அவங்கள ரசித்து ரசித்து காதலிச்சிருக்காரு. ஏன்னா இவருக்கு வந்து போய் மம்பாங் சாரிக்கிட்ட நேராக சொல்ல தைரியம் இல்லை, பயந்துக்கிட்டு இருந்தாராம். அதனால எட்டே நின்று வந்து காதலிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுருக்காரு. ஒரு நாள் இவங்க மம்பாங் சாரியை வந்து போய் பார்க்குறதுக்கு வந்து போய் கிளம்பி போயிருக்காராம் இந்த மாட்டேஜா. அப்போ போகிற வெள்ள ஒரு ஊரில் வந்து ஒரு வயசான ஒரு வந்து நுப்பாட்டி இருக்காராம். அவர் பேர் தான் வந்து தோ தியாங்க. அவர் கேட்டிருக்காராம், எங்கேயா போய்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்து நீங்கள் பார்க்க வந்து புதுசாக இருக்கீங்க, யார் நீங்கள்? அதோடு இந்த மாட்டேஜா வந்து கதையை சொல்லியிருக்காங்க, நான் இங்கே வேட்டையாடுறவன், நான் வந்து பக்கத்து ஊர்லேன்னு வரேன். இந்த மம்பாங் சரியாவோட அழகில் பார்த்து நான் மயங்கிட்டேன். ஆனால் அவங்கக்கிட்ட சொல்ல எனக்கு தைரியம் கிடையாது, எனக்கு பயமாக இருக்குது. அதோட வந்து இந்த தோத்தியாங்க என்ன சொல்லியிருக்காரா, காதலிச்சா கண்டிப்பாக சொல்லணும், சொன்னால் தான் வந்து தைரியமாக சொன்னால் தான் உங்களுக்கு எது வேணால் கிடைக்கும். ஆனால் இவர் சொன்னாரம்மா தேஜா, எனக்கும் சொல்ல வந்து ஆசையாக தான் இருக்குது, ஆனால் வந்து எனக்கு வந்து சொல்ல தைரியம் கிடையாது, எனக்கு பயமாக இருக்குது, ஏதாச்சும் அவங்க செஞ்சிருவாங்க, ஏன்னா அவங்க வேறு ராஜகுமாரி வேறுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி தோத்தியாங்க சொன்னாரா, நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன்.
அந்த யோசனை படி நீங்க நடந்துக்கிட்டா கண்டிப்பா அம்பாங் சாரி வந்து உங்களை பிடிச்சி போயிடும். சரி உடனே மாட்டு தெரிஞ்சா ஆர்வமா கேட்டுறேன், என்ன 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 சொல்லுங்க சொல்லுங்கன்னு. அதோட வந்து தோத்தி அங்க சொன்னாரான், என்ன பண்ணுங்க இங்க வந்து ஒரு கடல் பகுதி இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க முத காட்டுல போய் மூங்கி தேடுங்க, மூங்கி தேடி மூங்கியில தண்ணி போடுற மாதிரி ஒரு மூங்கிய வெட்டி கையில எடுத்துட்டு போங்க. அதோ இவரும் வந்து தோத்தியாங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும், அந்த மூங்கியை எடுத்துட்டு போயிட்டு இந்த பக்கம் ஒரு கடல் பகுதியில வந்து தண்ணி வத்தி போய் வந்துகிட்டு இருக்கோம். அப்ப கடல் கண்ணிகள் வந்து கரை ஒதுங்குவாங்க, அவங்களோட கண்ணீரை சேகரிங்க முத, அந்த கண்ணீரை சேகரிச்சுட்டு வந்து உங்க முகத்தை வந்து கழுவிட்டு பம்பாங் சரியை போய் சந்திங்க, கண்டிப்பா உங்களை பிடிச்சி போயிடும்னு சொல்லிக்கிறேன். இவரும் வந்து மாட்டேஜா வந்து யோசிக்காம சரி போய் செஞ்சிருவோம், இவர் பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு சொல்லிட்டு, நன்றி பெரியவர் நான் அதே மாதிரி செய்யறேன் சொல்லிட்டு இவரும் அந்த பக்கம் கடல் பகுதி பக்கம் போயிருக்காரு. கடல் பகுதியில எட்டையா பார்க்கும்போது வந்து ஒரு மீனோட வால் மாதிரி துடிச்சுக்கிட்டு இருந்துச்சான். அப்ப தண்ணி வத்தி இவரு எட்டேன்னு பார்த்தாரா சரியா தெரியலையா, அப்ப கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தாரா, ஆமா அது வந்து கடல் கண்ணியா, அவங்க வந்து அழுந்துகிட்டு இருந்தாங்க கடல். ஏன் அப்ப அழுந்துகிட்டு இருக்காங்கன்னா வந்து கடல் தண்ணி வத்தி வந்து அவங்க கரை ஒதுங்கின வச்சு திருப்பி அவங்க தண்ணி கூட போய் நீந்த முடியல, அதனால வந்து அவங்க அழுந்துகிட்டு இருந்திருக்காங்க ஒரு கல்லு ஓரமா உட்காந்து. அப்ப இவர் உடனே வந்து நேரத்தை வீண் அடிக்காம என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மாத்தேஜா உடனே அவங்க கண்ணீரை சேகரிச்சுட்டாராம், சேகரிச்சு அந்த மூங்கி எடுத்து வந்தார்ல இடுப்புலன்னு கழட்டி மூங்கியை கழட்டி அந்த தண்ணியை சேகரிச்சுட்டு உடனே மம்பாங் சரியை பார்க்க போயிருக்காராம். போயிட்டு என்ன பண்ணா மம்பாங் சரி அங்கே நின்று விளாண்டுகிட்டு இருந்தா இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த தண்ணியை எடுத்து அவங்க முகத்தில் வந்து கழுவிட்டு பம்பாங் சரிக்கிட்டு நின்றுருக்காங்க. மம்பாங் சரியை பார்த்த அடுத்த நொடியே வந்து மாத்தேஜாவை பார்த்துட்டோட மம்பாங் சரி உடனே அந்த மம்பாங் சரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாட்டேஜாவை பார்த்தவனே வந்து காதல் வசியப்பட்டுட்டாராம். ஏன்னா அந்த தண்ணியோட அந்த வசியத்தோட வேகத்தில் வந்து மயங்கிட்டாங்களாம், மயங்கி இவங்கள வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்ட மாத்தி. அப்புறம் ரெண்டு பேரும் ஒத்துமையாக வந்து இருந்திருக்காங்க, ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு விளாண்டுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து இருந்துக்கும் போது கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு இவந்த மம்பாங் சரி வந்து கர்ப்பமாக வர்றாங்க. கர்ப்பமாயிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா பிள்ளையும் பிறக்குது. பிள்ளை பிறந்து 7வது நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிள்ளைக்கு ஒரு நோய் வருது, அது வந்து ஒரு விசித்திரமான நோய், ஒரு ஆபத்தான நோய் கூடிய. அந்த நோய் என்ன நோயின்னு யாருக்குமே தெரியல அப்ப அந்த உள்ள காலகட்டத்தில். அப்ப என்ன வந்து இந்த பிள்ளைய வந்து இறந்துருது, பிறந்து 7 நாள்லேயே பிள்ளை இறந்துருது. இந்த பிள்ளை மேல உள்ள அதிகமான பாசத்தை என்ன பண்றாங்களா, மாத்தேஜா பார்த்த இடமும் இதான், இது அவரோட பிள்ளைதான்னு சொல்லிட்டு அங்க உள்ள தசை டயம் முந்திங்களே அந்த பிள்ளைய வந்து புதைக்கிறாங்க. புதைச்சி என்ன ஆகுதுன்னு சொல்றாங்களா, எனக்கு தான் வந்து குழந்தை பாக்கியம் வந்து பிறந்து இறந்துருச்சு, ஆனா வந்து இங்க உள்ள மக்களுக்கு வந்து நான் வந்து ஒரு வரம் மாதிரி தரேன், இந்த என் மகனை புடைச்ச இந்த ஏரியில வந்து எந்த கர்ப்பிணி எந்த பெண்மணிக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லையோ கண்டிப்பா இந்த ஏரியில தண்ணி குடிச்சா வந்து கண்டிப்பா வந்து பிள்ளை வந்து கண்டிப்பா வரும், கண்டிப்பா கர்ப்பமா வருவாங்க, ஒரு வரம் மாதிரி தரேன்னு வந்து தந்திருக்காங்க. அதனாலதான் இப்போ உள்ள மக்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் சொல்றாங்களா நம்பிக்கிட்டு வர்றாங்களாம், இப்போ வரைக்கும் அந்த ஏரியிலேன்னு தண்ணி குடிச்சா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து கண்டிப்பா வந்து கர்ப்பமாகறாங்கன்னு இது வரைக்கும் பேசுறாங்க. இந்த கதை எவ்வளவு உண்மைன்னு வந்து நிறைய பேர் தெரியல, ஆனா இப்போ வரைக்கும் மக்களுங்க வந்து நம்பிக்கிட்டு வர்றாங்க கண்டிப்பா. ஏன்னா இன்னொரு என்ன விஷயங்க, இந்த தசை டயமுந்தி நடக்குதுரா இந்த மாதிரி கதையை தவிர்த்து இந்த தசை டயமுந்தி வந்து ஆபத்தான இடம் கூட நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த தசை டயமுந்திங்களை குளிக்க போனோம்னா நிறைய பேர் இறந்துருக்காங்களா இந்த, ஏன்னா வந்து இதோட ஆழத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி வந்து உள்ளுக்கு அதோட ஆழம் வந்து போகுதுன்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே குளிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா கீழே யாரும் இழுக்கிற மாதிரியே இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்களாம். அதனால் இங்கே போனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கவசம் போட்டு போங்க, உங்கள் சட்டை பாதுகாக்கிற கவசம் கண்டிப்பாக போட்டு தான் வந்து குளிக்கணும் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. மற்றபடி இந்த தீவை எடுத்திங்கன்னா ஒரு அழகான தீவை, கண்டிப்பாக எல்லாரும் குடும்பத்தோடு போய் கண்டிப்பாக சுற்றி பார்க்குற இடம் தானே, ஆனால் போனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க, பாதுகாப்பு சட்டை இதெல்லாம் வந்து போட்டு போய் நீந்துங்க அந்த தண்ணியில், கண்டிப்பாக இந்த இடம் நல்லா இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கருத்தை சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன், உங்கள் டேவ்.